அனைவருக்கும் வணக்கம். என்னென்று சொன்னால், இன்றைய இந்த லைவ் வீடியோனுடைய நோக்கம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய 2020 ஆம் ஆண்டில் இலங்கையில் இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, அது நாங்கள் எங்களோட எதிர்காலத்துக்கு எப்படி இந்த நிகழ்வை எங்களோட வாழ்க்கையோட இணைச்சி நாங்கள் பார்க்கலாம் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நான் உங்களோட கதைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு, இலங்கையில் 1505 ஆம் ஆண்டு இலங்கைக்கு போர்த்துகேயர் வந்தது, 1638 ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து ஒல்லாந்தர் வந்தது, 1796 ஆம் ஆண்டு இலங்கையின் கரையோரத்தை ஆங்கிலேய கைப்பற்றி, 1815 ஆம் ஆண்டு கண்டியை கைப்பற்று வரைக்கும் இலங்கையின் ஆங்கிலேயர் ஆண்டு, 1948 ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரைக்கும் இலங்கை ஆட்சி, இந்த மூன்று இனத்தவர்கள் எங்களோட நாட்டை ஆட்சி இருக்கிறார்கள். அப்படி இலங்கையை இறுதியாக ஆட்சி தந்த ஆங்கில ஆளுநர், இலங்கையிலும் ஆங்கிலேயர் ஆட்சியால் வந்து இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட அரசியல், பொருளாதார, சமூக மாற்றங்கள் அது எண்ணிலடங்காது, நிறையவே கதைக்கலாம் அதை பற்றி. ஆனால் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இந்த பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் 1833 ஆம் ஆண்டு இந்த கோல்புர் கம்பரன் சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டமையை தொடர்ந்து, 1910 குருமேக்கலம், 1920 ஆம் ஆண்டு மன்னிங், 1924 ஆம் ஆண்டு மன்னிங் டெவென்சியர், 1931 ஆம் ஆண்டு டொனமூர் சீர்திருத்தம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த டொனமூர் சீர்திருத்தினூடாக இலங்கையினுடைய பிற்கால ஆட்சியாளர்களுக்கு தேவையான நிர்வாக கட்டமைப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு நிர்வாக குழு ஒன்றை உருவாக்கி பிரித்தானியர் செய்யப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே நேரத்தில் அவர்கள் இன்னொரு விஷயத்தை செய்தார்கள் என்றால், இலங்கையில் 21 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே ஜாதி மத பேதம் இல்லாமல், ஆண் பெண் என்ற பால் வேறுபாடு இல்லாமலுக்கு எல்லாருக்குமே வாக்குரிமையை வழங்கினார்கள். அதனால் இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு ஜனநாயகத்தில், ஜனநாயக நீரோட்டத்தில் உள்ளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த டொனமூர் சீர்திருத்தத்தால் கொண்டு வரப்பட்ட இந்த சர்வசன வாக்குரிமை. அந்த சர்வசன வாக்குரிமை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டமே தொடர்ந்து, இலங்கையை பொறுத்த வரைக்கும் முத முதல்ல என்எம் பெரேரா, ஏஇ குணசிங்கியாக்கள் உருவாக்கப்பட்ட கட்சிகள் எங்கென்று கேட்டால், இன்றைக்கு அதனுடைய அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கு. அப்போ லங்கா சமசமாஜ கட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஇ குணசிங்க தொழிற்கட்சி, இதெல்லாம் எங்கென்று கேட்டால் இன்றைக்கு அதனுடைய அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கு. ஆனால் 1948 ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முதல், இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1946 ஆம் ஆண்டு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் ஐக்கிய தேசிய கட்சி. இந்த ஐக்கிய தேசிய கட்சி இன்றைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று 2020 ஆம் ஆண்டு அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2020 ஆம் ஆண்டில் 70 வருஷத்தை தாண்டி நிற்கிற ஒரு கட்சி. அப்போ இன்றைக்கு 2020ன்னு சொன்னால் பார்த்தா கூட, இன்றைக்கு 78 வருஷங்கள் ஒரு நாட்டில் நீண்ட காலம் எத்தனையோ தலைவர்களை சாதித்த ஒரு கட்சி, டிஎஸ் சேனநாயக்கா, டட்லி சேனநாயக்கா, சேர் ஜோன் கொத்தலாவில், அதுக்கு பிறகு ஜிஆர் ஜெயவர்தன, இப்படி பல்வேறுபட்ட சிறந்த தலைவர்களை உள்ளடக்கி சென்ற இந்த கட்சி இன்றைக்கு ஒரே ஒரு ஆசனத்தோட பாராளுமன்றத்தில் இருக்கு. அப்போ இதுக்கு காரணம் என்ன? அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையில் 1951 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இந்த கட்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த 2020 ஆம் ஆண்டு வரைக்கும், அதுவும் 70 வருஷத்தாண்டின ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே, அதனுடைய அடையாளமாக இன்றைக்கு ஜாழ்ப்பாண தமிழர் ஒருவரால் அதனுடைய அடையாளம் பாராளுமன்றத்தில் ஒரு ஆசனத்தோட சென்றிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இந்த ரெண்டு பிரதான கட்சிகளும் இன்றைக்கு இல்லாமல் அதனுடைய அடையாளங்கள் முற்றுமுழுதாக குறைக்கப்பட்டு, இன்றைய ஒரு ஆசனம் ஒன்று கொண்டுன்ற ஆசனங்கள் அடிப்படையில் ரெண்டு கட்சிகளும் போனதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்டா, முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் இந்த இளைய சந்ததி, அந்த கட்சியினூடாக எதிர்கால தலைவர்கள் உருவாக்கப்படாமல் இதில் இருந்த நீண்ட காலம் இருந்த தலைவர்களால் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதனுடைய வாரிசுகள் அதனுடைய எதிர்கால தலைமை கருதி அதனுடைய செய்யப்படலை, வாரிசுகளும் செய்யப்படலை, எதிர்கால தலைவர்களும் அந்த கட்சியிலிருந்து விசுவாசிகள் கொண்டு வளர்க்கப்படவில்லை. அதனுடைய தலைமைத்துவம் ஜனநாயக ரீதியாக செயல்பட்டு வெற்றி அளிக்குமா இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த கட்சி ஒரு வெற்றி பெற்ற அமைப்பாக மாறியிருக்கும். அந்த கட்சியில் இருந்த எத்தனையோ நல்ல எம்பிகள், அதாவது அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில் எதிர்காலம் கருதாது, ஜனநாயகம் கருதாது, அந்த கட்சியினுடைய வெற்றிக்காக உழைக்காத தலைவர்கள் தங்களுடைய தனிச்சையான செயற்பாடுனூடாக, தங்களுடைய ஒரு அதிகார தோரணையில செயற்பாடால் தான் அந்த கட்சி ரெண்டு மண்டைக்கு
பிடிச்செடுக்கலாம். இதில் முக்கியம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், அதனுடைய எதிர்கால தலைமைத்துவம் அங்கே என்ன செய்யல, உருவாக்கப்படலை. எதிர்கால தலைவர்கள் அங்கு வளர்க்கப்படலை. அவர்களுக்கான ஆலோசனை வழிகாட்டல், அதனூடாக அரசியல் சார்ந்த கட்டமைப்புக்குரிய வழிகாட்டல் அங்கு சரியாக நடைமுறைப்படுத்தப்படலை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இன்றைக்கு இருக்கிற இதே போன்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு கட்சி தான் இலங்கையில் இருக்கிற தமிழரசு கட்சி. அப்போ தமிழரசு கட்சி 1949 இலங்கையில் முதல் ஒரு இன ரீதியான கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டாலும், அந்த கட்சியில் எஸ்ஜேவி செல்வநாயகம் அவங்களுடைய அந்த வழிகாட்டல் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டாலும், பின்னர் வந்த பல தலைவர்களால் அது வழிநடத்தப்பட்டு தமிழர்களுடைய ஒற்றுமையால் இன்றைக்கு வந்து அந்த கட்சி வந்து 2020 எத்தனையோ வெற்றிகளை தாண்டி வந்தாலும் 2020 பத்து ஆசனங்கள் படிப்படியானுடைய வீழ்ச்சியை காணக்கூடியா இருக்கிறது. ஆனால் இந்த கட்சி இப்போ இருக்கிற தலைவர் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு தலைமைத்துவத்தை இப்பவே அவர் காலத்திலே அது உருவாக்கப்படாது போனால் தமிழரசு கட்சியும் இந்த ரெண்டு கட்சிகளாக மாறுமா, இந்த கட்சியில் அடையாளம் இல்லாமல் போகுமா, அல்லது இந்த எதிர்காலத்தில் இந்த கட்சியை பாதுகாக்கிறதுக்கு அதில் உள்ளவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்ற பல்வேறு கோணத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. பிரதேசவாதமும் அதில் இருக்கிற சில எங்களுடைய கட்டுக்கோப்பு மீறிய சில பேருடைய ஆதிக்கவாதமும் அந்த கட்சியை வீழ்ச்சிக்கு செல்லுமா என்ற அடிப்படையில் இந்த பல்வேறு இந்த சமூக ஊடகங்களூடாக பார்க்கின்ற போது, இந்த தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற இந்த டிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற தமிழர் விடுதலை கூட்டணி என்று சொல்கிற இந்த அமைப்பு வந்து இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கா என்று பார்த்தமாக இருந்தால், நாங்கள் இந்த தமிழர்களுடைய இந்த அடையாளம் இருக்கிறது இந்த கட்சி வந்து ஒரு வெற்றி பாதையில் செல்ல வேண்டுமென்றால் எதிர்கால தலைமைத்துவம் இன்று அல்லது நாளை அல்லது இந்த வருடத்துக்குள் அவர்களுடைய எதிர்கால தலைமைத்துவம் இனங்காட்டப்பட வேண்டும், இளைய சமுதாயத்துக்கு அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். இளைய சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன, இன்றைய சமுதாயம் என்னத்தை எதிர்பார்த்து நிற்கிது என்பதை யாழ்ப்பாணத்தினுடைய மக்களுடைய அந்த வழிகாட்டல் அந்த கட்சி தெரிவும் மட்டக்களப்பு மக்களுடைய கட்சி தெரிவும் என்னத்தை காட்டி நிற்கிதுன்னு சொல்லி நாங்கள் சில விஷயங்களை அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த மூன்று கட்சிகள் பிரதானமான பழமை பொருந்திய கட்சிகள். அந்த கட்சிகள் இன்று அதில் ரெண்டு கட்சிகள் வீழ்ச்சியை தழுவி ஒரு கட்சி மட்டும் ஓரளவு வீழ்ச்சியில் தான் இருந்தாலும், ஆனால் அடுத்த பாதை அடுத்த பயணம் வெற்றியாக அமைய வேண்டும் என்றால் அதனுடைய தலைவர்கள் அதில் இருக்கிற முக்கிய பொறுப்பு வாய்ந்தவர்கள் இளைய சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன, அபிலாஷைகள் என்ன, ஏழை மக்களுடைய அபிலாஷைகள் என்ன, கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அதை எப்படி உயர்த்தலாம் என்பதை பல கோணங்களில் அதை பலவேறு ஆலோசனைகளை கொண்டு அது உருவாக்கப்பட்டால், மீண்டும் ஒரு இளைய தலைமைத்துவத்தின் கீழ் அது கொண்டுவரப்பட்டால் மாத்திரமே வெற்றி அளிக்கும். அல்லது இன்னும் 5 இந்த கட்சிக்கு நடந்த சம்பவங்கள் அடுத்த கட்சிக்கு நடக்கலாம் என்பதை கடந்த இந்த கிழமை நடந்த ஊடக சமூக ஊடகங்களூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஓகே, சரி, இப்ப நாங்க இதிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம், இதன் வரலாற்று ரீதியாக இந்த ரெண்டு பாடம், இந்த ரெண்டு கட்சி மீது ஏற்பட்ட இந்த மக்களுடைய தூக்கி எறியப்பட்ட இந்த சம்பவம் எங்கட வாழ்க்கைக்கு நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்று சொல்லி பார்ப்போம். சரி, வரலாறுன்றது எல்லாருக்குமே தெரியும். வரலாறு என்று சொல்றது இறந்த கால நிகழ்வுகளை அறிந்து அதனூடாக எங்கட வாழ்க்கையை நாங்கள் செம்மைப்படுத்தி எதிர்காலத்தை வெற்றியுடையதாக மாற்ற உதவுவதுதான் வரலாற்றினுடைய பிரதான நன்மை. இந்த வரலாறு பாடத்தை வந்து நாங்கள் கற்றுக்கொள்வனூடாக இறந்த கால ஒரு நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் பாருங்கள், ஒரு குடும்பத்துக்கு ஒரு வரலாறு இருக்கும், ஒரு சமுதாயத்துக்கு ஒரு வரலாறு இருக்கும், ஒரு கிராமத்துக்கு ஒரு வரலாறு இருக்கும், ஒரு பிரதேசத்துக்கு வரலாறு இருக்கும், மாவட்டத்துக்கு இருக்கு, மாகாணத்துக்கு இருக்கும், ஆனால் இலங்கைக்கும் இருக்கும், உலகத்துக்கும் இருக்குது வரலாறு. ஆனால் இறந்த கால நிகழ்வுகள் கட்டாயம் ஆராயப்பட்டு ஒரு ஊடாக நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி எதிர்காலத்தை வெற்றி உடையதாக மாற்றவும். நான் வரலாறு என்ற பதிவினூடாக ஒரு கட்சியினுடைய இறந்த கால நிகழ்வுகள் எப்படி அது மாற்றப்பட்டு என்று இல்லாமல் போயிருக்கின்றன அடிப்படையில் தான் நான் சில விஷயங்களை எங்கட வாழ்க்கையினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், நீங்கள் உங்களுடைய குடும்பம் ஒரு நிலை பெற வேண்டும், அல்லது உங்களுடைய தந்தையின் தொழில் வளர்க்கப்பட வேண்டும், அல்லது உங்களுடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு வளர்க்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு நாடு நினைக்க வேண்டியது எதிர்கால தலைமைத்துவம். அண்மையில் பாருங்கள், அண்மையில் நடந்த தேர்தலின் ஊடாக பார்க்கின்ற போது இலங்கையில் ஆறுமுகம் தொண்டமான் இறந்தார். ஆனால் அவருடைய வாரிசு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கு, அந்த வாரிசு அங்கே அந்த கட்சியை வளர்க்கறது நிற்கிது. அதே மாதிரி எம்பி சந்திரசேகரன் அவர்கள் இறந்தார், அவருடைய மகளூடாக அந்த கட்சி வளர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் தன்னுடைய மகன் என்ன செய்ய அதனூடாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய மகன் நாமல் ராஜபக்ஷையின் ஊடாக அந்த கட்சியை வளர்க்கறதுக்கான எதிர்கால சந்ததியை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று தமிழ் கட்சிகள் இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு வாரிசே வளர்க்குதா, இளைய வயதை கொண்ட ஒரு வாரிசே வளர்த்து நிற்கிதா என்று கேட்டால் இல்லை. அப்போ இதுக்கான காரணம் என்ன, அப்போ ஆராயுங்கள், மக்கள் ஆராயுங்கள். இதில் வந்து என்னுடைய பதில் எதுவுமே இல்லை, கேள்விதான் என்னுடையது, பதில் உங்களுடையது.
நான் சொல்லுகின்றேன், இந்த ஒவ்வொரு பிரதேசத்தில் இந்த இருக்கிற இந்த கட்சி மீது இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் ஒன்று சேருங்கள், முடிவெடுங்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லக்கூடியது, இந்த கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து ஒரு சமுதாயத்தின் கண்ணோட்டத்தில் சமுதாயத்தின் ஒரு நபர் என்ற வகையில் நான் ஒரு சொல்லக்கூடக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குடும்ப கட்டுக்கோப்பு நல்லா இருக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சிறந்த தலைவரை உருவாக்குங்கள். அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு உங்களுடைய பிரதேசத்தினுடைய வளர்ச்சி வேணும் என்றால் இப்பவே சிறந்த தலைவர்களை உருவாக்குங்கள். ஒரு பாடசாலை நிலப்பெற வேணும், பாடசாலை வளர்க்கப்பட வேணும் என்றால் அதுக்குரிய சிறந்த தலைவர்களை உருவாக்குங்கள். தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். தலைவர்கள் அவர்களுடைய திறமைகள் இனங்காணப்பட்டு உருவாக்கப்படாத சந்தர்ப்பத்தில் அந்த சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு, அந்த சமுதாயத்தினுடைய அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார கட்டமைப்பு சீர்குலைந்து போகும். அதனால் எமது பிரதேசத்தில் இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் எங்களுடைய தமிழருடைய அரசியல் நிலைப்பு எங்கள்ட இருக்கிறது அரசியலும் கல்வியும் தான். இதனூடாக எதிர்கால சமுதாயம் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் எதிர்கால தலைமைத்துவம் வளர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய கட்டமைப்பு எங்களுக்கென்று ஒரு அரசியல் பொருளாதார சமூக கலாச்சார கட்டமைப்பு வேணும் என்று ஆசைப்படுபவர்கள் எதிர்கால தலைவர்களை உருவாக்குங்கள். இளைய சந்ததிக்கு வழிவிடுங்கள், இளைய சந்ததியை வளர விடுங்கள், இளைய சந்ததிக்கு வழிகாட்டியாருங்கள். இளைய சந்ததிகளுக்கு நீங்கள் ஒரு ஆலோசகராக செயல்படுங்கள். இளைய சந்ததியை சரியான வழி நடத்தி அவர்களை குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் விடுங்கள். ஏன் சைக்கிள் ஓடக்குள்ள சின்ன வயசில் நாங்கள் என்ன செய்கிறோம், சைக்கிள் ஓடக்குள்ள பின்பக்கம் பிடிச்சி நிற்கிறோம். அவன் சைக்கிள் ஓடும் வரைக்கும் விழுகின்ற சந்தர்ப்பங்களை விழ விடாமல் அவனை பிடித்துக் கொள்கிறோம். அப்படி ஒரு ஆலோசகராக மாறுங்கள். அரசியல் சாணக்கியம் படைத்தவர்கள், சமூகத்தில் வந்து அக்கறை கொண்டவர்கள், பொருளாதார ரீதியான திறமை கொண்டவர்கள், பொருளாதார வல்லுநர்கள் எங்கட இனத்தில் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கட சமுதாயத்தினுடைய அரசியல் பொருளாதார சமூக கலாச்சார கட்டமைப்புகளை வளர்க்கக்கூடிய சிறந்த எதிர்கால தலைவர்களை உருவாக்குங்கள் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்களுடைய குடும்பத்திலிருந்து உருவாக்குங்கள். உங்களோட குடும்ப உங்களோட பரம்பரையை பாதுகாக்க அந்த தலைவர்களை உருவாக்குங்கள். உங்களோட குடும்பத்திலிருந்து உருவாக்குங்கள், உங்களோட சமூகத்திலிருந்து உருவாக்குங்கள், உங்களோட பிரதேசத்திலிருந்து உருவாக்குங்கள், உங்களோட பாடசாலையிலிருந்து உருவாக்குங்கள். அதனூடாகத்தான் எங்களுடைய சமுதாய கட்டமைப்பு சிறந்ததாகவும் வெற்றி பெற்ற அமைப்பாகவும் மாறும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய சமுதாயம் ஒவ்வொன்றுமே கேள்விக்குறியாகத்தான் மாறும். ஒவ்வொரு பிரதேசத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக்குங்கள். உங்களோட பிரதேசத்தில் ஒரு சிறந்த சமூக நலன் கொண்டவர்களை கொண்டு ஒரு சமூக அமைப்பு ஒன்று உருவாக்குங்கள். உருவாக்கி அதனூடாக உங்களோட பிரதேசத்தில் இருக்கிற நல்ல எண்ணம் கொண்டவர்களூடாக கிராமத்தில் இருக்கிற கிராம அபிவிருத்தி சங்கம், கிராமத்தில் உள்ள பிரதேசத்தில் உள்ள நல்ல நல்ல நிலையில் இருக்கின்ற தலைவர்களை அவர்களை உள்வாங்கி அவருடைய ஆலோசனையை கொண்டு வழிநடத்துங்கள். அப்போ உங்களோட பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு அபிவிருத்தியையும் பற்றி, அபிவிருத்தி நடவடிக்கைக்காக வருகின்ற ஒவ்வொரு உத்தியோகத்தர்களை பற்றியும் நீங்கள் விழிப்புடன் காத்திருங்கள். விழிப்புடன் இருந்தால் மாத்திருந்தான் உங்களுடைய சமுதாயத்துக்கு அல்லது இந்த அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற அபிவிருத்தியை வெற்றியாக ஆக்க முடியும். நீங்கள் தூங்கி கொண்டு என்னென்று இருந்தால் அது சமூக பொறுப்புணர்ச்சி இல்லை என்ற அர்த்தம். நீங்கள் சமூக பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக மாற வேண்டும். சமூக பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக மாறினதால் உங்களுடைய எதிர்கால சந்ததி வளரும், உங்களுடைய சந்ததி நிலை பெறும். எதிர்கால சந்ததி நிலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் விழிப்புணர்வு இருந்து உங்களுடைய எதிர்கால தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த பதிவினுடைய ஆணித்தரமான ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எதிர்கால சிறந்த இளமையான தலைமைத்துவம், இளமையான தலைமைத்துவம் இன்றிலிருந்து வளர்க்கப்படட்டும். எங்களுடைய பாரம்பரியங்கள், அரசியல் பொருளாதார கலாச்சார கட்டமைப்புகள் இளைய சமுதாயத்தினூடாக, இளையவருடைய அபிலாசையினூடாக, இளையவருடைய தேவையினூடாக, இளையவருடைய கல்வி நடவடிக்கையினூடாக எங்களுடைய சமுதாயம் வளர வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். அதை நீங்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பரம்பரை பரம்பரையாக பேணப்பட்டு வந்த ஒவ்வொரு நடவடிக்கையும், எங்களுடைய முன்னோர்களை பாதுகாக்கப்பட்டு வந்த பொக்கிஷங்களை பாதுகாங்கள். என்னால் மற்றவர்கள் மாதிரி நாளைக்கு அழித்துவிட்டு ஆக்குவதென்பது இலகுவான காரியம் அல்ல. அழிக்கலாம், அழிக்கலாம், எதையுமே அழிக்கலாம். ஆனால் ஆக்குவ என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், விரைவாக ஆக்க முடியாது. ஆனால் இருக்கின்ற இந்த விடயங்களை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அழித்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் உருவாக்க முடியாது. மீண்டும் இழந்ததுக்கு பிறகு, கண்கட்டது பிறகு சூரிய வணக்கம் செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இதில் இருக்கின்ற எல்லாருமே எல்லாரும் எங்களுடைய தமிழர்களுடைய எங்களுடைய பாரம்பரியங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒன்றிணைய வேணும். அதனூடாக கல்வி கலாச்சார கட்டமைப்புகள் மீளமைக்கப்பட்டு வெற்றிகரமான பாதையில் எங்களோட சமுதாயம் செல்ல வேண்டும். கொரோனா காலத்தில் நாங்கள் இழந்தை ஒன்றே ஒன்று நம்பியிருந்த எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு சிதைந்து போயிருந்தது. அதனால தான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் இருந்தோம். எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு மிக மிக கீழ்மட்டத்தில் இருக்கின்றது. அப்போ நாங்கள் கல்வியும் பொருளாதாரமும் சிறப்பாக இருந்தால் அந்த அரசியல் ஊடாக தான் கொண்டு வர முடியும். எங்களுடைய பொருளாதாரத்தையும்
கல்வியையும் இந்த அரசியல் என்ற கட்டமைப்புடாக கொண்டு வந்து நிலைநிறுத்தி தங்களுடைய எதிர்கால சமுதாயத்தை கேள்வி சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்காமல் அவர்களுடைய வாழ்வை ஒரு ஆக்கப்பூர்வமானதாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அபிலாஷை நாளைக்கு எந்த பிள்ளையும் இதே விஷயத்தை அனுபவிக்கணும், இந்த நாட்டில் வாழ வேணும், அபிலாஷைகளை அனுபவிக்கணும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் கதைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது, யாருக்காகவும் யாரையும் பாதிக்கப்படக்கூடிய வகையில் நான் கதைக்கவில்லை. ஆனால் கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து என்னுடைய மன ஆதங்கத்தில் இருந்து எழுந்தவை தான் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சமூக பொறுப்புன்ற ரீதியில் நான் இந்த கருத்தை பதிவிடுறேன். உங்களுடைய இல்லை என்ன திருத்த வேண்டிய பண்புகள் அல்லது எங்களுடைய மாற்ற வேண்டிய பண்புகள் உங்களுடைய ஆலோசனைகளையும் இதனூடாக எதிர்பார்த்து நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.